நாம் கடலை பார்க்கும் பொழுது நமக்கு நீர் வந்து ஏற்றமும் இறக்கமும் நிறைந்த அழகிலாக காட்சியளிக்கிறது. இது எதனாலனா நிலாவோட ஈர்ப்பு விசை காரணம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் நிலாவோட ஈர்ப்பு விசை மட்டும் இதற்கு காரணம் கிடையாது, பூமியோட புவியீர்ப்பு விசையும்தான் இதற்கு காரணம். நமது பூமி சுற்றும் பொழுது நிலாவோட ஈர்ப்பு விசையால் நமது பூமியோட பல பகுதியில் அதோட தாக்கம் இருக்கும். என்னதான் நிலாவோட மாஸ் வந்து நமது பூமியோட மாசை கம்பேர் பண்ணும்போது 81 ஒரு பங்கு இருந்தாலும், நிலா வந்து பூமிக்கு மிக அருகில் இருக்கிறதுனால அதோட ஈர்ப்பு சக்தி நமது பூமி மீது தாக்கத்தை கொடுக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்குது. நமது பூமியில் ஏ பி சி டி அப்படின்னு ஒரு 4 புள்ளி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஏன்ற புள்ளியில் நிலாவோட கிராவிட்டி எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஏன்ற புள்ளியில் இருக்க நீரை வந்து நிலாவோட கிராவிட்டி காரணமாக அது தன்வசமாக ஈர்க்க ஆரம்பிக்கும். ஆனால் அதே சமயத்தில் நமது பூமி வந்து அந்த ஏ பாயிண்ட்டில் இருக்க நீரை வந்து தன்வசம் வைத்துக்கொள்ள புவியீர்ப்பு விசை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இடைப்பட்ட ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இதுதான் டைடல் ஃபோர்ஸ். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் அலைகள் வர காரணம். இந்த ஏன்ற புள்ளியில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம எர்த்தோட கிராவிட்டியோட ஒட்டி இருக்கிறனால அந்த இடத்துல மிக சிறிய அலைகள் தான் உருவாகும். ஆனால் அந்த டீன்ற பாயிண்ட் வந்து நிலாவோட ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால அந்த பாயிண்டில் டைடல் ஃபோர்ஸோட ஆங்கிள் அதிகமாகும். அதன் காரணமாக ஏன்ற பாயிண்ட்டில் சின்ன சின்ன அலைகளாக இருந்தது அப்படியே படிப்படியாக உயர்ந்து இந்த பீன்ற பாயிண்ட் வரும்போது மிகப்பெரிய அலைகளாக உருவாகும். இதுதான் ஹை டைட்ஸ். இப்போ இந்த சீன்ற பாயிண்ட்டும் ஏன்ற பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட நிலாலேருந்து ஒரே தூரத்தில் இருக்கிறனால இந்த சீன்ற பாயிண்ட்லேயும் லோ டைட்ஸ் தான் உருவாகும். இந்த லோ டைட்ஸை வந்து நீப் டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏ பி சி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ டீன்ற பாயிண்ட்லேயும் ஹை டைட்ஸ் தான் ஏற்படும். அது பி டைட்ஸை விட சற்று கம்மியாக இருந்தாலுமே அங்கேயும் ஹை டைட்ஸ் தான் உருவாகும். இதற்கு இருவேறு காரணங்கள் இருக்குது. பூமி சுழன்று கொண்டு இருக்கிறதுனால அதோட சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் காரணமாக அந்த டீன்ற பாயிண்டில் கடல் அலைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. அதுவே இன்னொரு காரணமும் இருக்குது. பூமிக்கும் ஒரு கிராவிட்டி இருக்குது, நிலாவுக்கும் ஒரு கிராவிட்டி இருக்குது. என்ன தான் நம்ம நிலாவோட கிராவிட்டி வந்து நம்ம எர்த்தை கம்பேர் பண்ணும்போது 1/6 இருந்தாலும், நமது பூமி நிலாவை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் நிலா வந்து பூமியை சற்று குறைவாக ஈர்ப்பு விசையிலையாவது கண்டிப்பாக இருக்கும். இதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் நம்ம வந்து எர்த்தை வந்து ஒரு பெரிய மேக்னட்டாக அசியூம் பண்ணிக்குவோம், மூனை வந்து ஒரு சின்ன மேக்னட்டாக அசியூம் பண்ணிக்குவோம். இப்போ பெரிய மேக்னட்டு தான் அதிகமாக ஈர்ப்பு விசையோட அந்த சின்ன மேக்னட்டை இழுக்கும். ஆனால் அந்த சின்ன மேக்னட்டும் இந்த பெரிய மேக்னட்டை சிறிய அளவிலாவது டிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். இந்த சிறிய ஈர்ப்பின் காரணமாக தான் பூமி வந்து நிலா பக்கமாக கொஞ்சமாக தள்ளப்படுது. அதனால் இந்த டீன்ற பாயிண்ட்லேயும் அலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஆனால் பீன்ற பாயிண்டில் கம்பேர் பண்ணும்போது சற்று கம்மியாக தான் இருக்கும். பூமியோட ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்னா நிலா வந்து இந்நேரம் பூமிக்குள்ளே வந்திருக்கணுமே, ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது, பூமி வந்து சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது, அதுவும் நிலா வந்து நமது பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நடக்கிறதுனால பூமியோட கிராவிட்டி வந்து நிலாவை ஈர்க்க முடியாது. மேலும் நிலா வந்து ஒரு ஒரு வருடத்திற்கும் 1.5 வந்து பூமியை விட்டு விலகி செல்வதாக அறிவியல் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம வேறொரு பதிவு மூலமாக பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நமது பூமி சுற்றி கொண்டு இருக்கிறதுனால ஒரு ஒரு நாளைக்கும் 2 ஹை டைட்ஸும் 2 நீப் டைட்ஸும் உருவாகும். இதன் மூலமாக அலைகள் வருவதற்கு நிலாவோட ஈர்ப்பு விசை மட்டும் காரணம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரிந்திருக்கும். என்ன தான் நிலாவோட ஈர்ப்பு விசை வந்து நமது பூமியில் உள்ள கடல் நீரை தன்வசமாக ஈர்த்தாலுமே பூமி வந்து அதோட ஈர்ப்பு விசை காட்டிலும் 6 அதிகம். அப்போ உண்மையாலும் கடல் நீரை எது நகர்த்துகிறது, அதுதான் டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட் டு டைடல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கிறது உண்மை, இதற்கு எதிர் விசையே கிடையாது. இவை வந்து தொடர்ச்சியாக பல மணி நேரம் நடைபெற்று கடற்கரைக்கு வரும்பொழுது நமக்கு அலைகளாக காட்சியளிக்கிறது. சரிப்பா, கடலில் அலைகள் வருதில்லை, ஏன் வந்து ஏரி மற்றும் நீர்நிலைகளில் அலைகள் வருவதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நமது பூமியில் உள்ள கடலின் பரப்பளவு வந்து 70% இருக்குது. அதனால் நிலாவோட புவியீர்ப்பு விசை வந்து அதன் மேல் அதிகமாக இருக்கிறது. ஏரி மற்றும் நீர்நிலைகளோட பரப்பளவு ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால இந்த நிலாவோட ஈர்ப்பு விசையோட தாக்கம் ரொம்ப சிறிது அளவு தான் இருக்கும். அதனால் நம்ம நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கான பெரிய அலைகள் கண்டிப்பாக வராது. இப்போ உங்கள் மனசில் இன்னொரு கேள்வி தோன்றலாம், ஏன் நிலாவோட ஈர்ப்பு விசை காரணமாக மணல் மற்றும் கற்கள் எல்லாம் நகரவில்லை? ஏன்னா மணல் மற்றும் கற்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, தண்ணிக்கு அது இல்லை. இதனால் தான் நீர் மட்டும் நகர்கிறது. மேலும் நமது உடலில் கூட 70% நீர் தாங்க இருக்குது. இதனால தான் நிலாவோட தாக்கம் நமது உடம்பில் இருக்குது அப்படின்றத ஏகாதசி விரதம் ஒரு அறிவியல் ஆய்வு அப்படின்ற பதிவில் பார்த்துருக்கோம். மேலும் இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா, பே ஆஃப் ஃபுண்டி கனடா அப்படின்ற கடற்கரையில் கிட்டத்தட்ட ஹை டைட்ஸுக்கும் நீட் டைட்ஸுக்கும் 10 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இதற்கு காரணம் வந்து அதோட நில அமைப்பு, அதாவது நூக்ஸ் அண்ட் கிராங்க்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இவ்வாறு தாங்க நமது கடலில் அலைகள் உருவாகிறது. சிறுகுறுப்பை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.